வணக்க மக்களே, நீங்கள் பார்க்கிறது மொக்க கமெண்ட். நாங்கள் ஹோஸ்ட் அண்ட் இன்றைக்கி ஆஸ்கார் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி மார்வல் ஃபேன்ஸ்க்குலாம் வேறு லெவல் டேன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா மொத்தம் 4 ஆஸ்கார் வந்து இன்றைக்கி மார்வல் வந்து ஜெயிச்சிருக்கு. எந்த ஒரு சூப்பர் ஹீரோ படமும் இந்த மாதிரி ஆஸ்கார் ஜெயிக்காது அப்படிங்கிற ஒரு கர்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம டிசி வந்து பிரேக் பண்ணாங்க. இப்போ நம்ம மார்வல் பிரேக் பண்ணி ஆஸ்காரே வந்து பார்த்திங்கன்னா திணற விட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம மார்வல் ஆஸ்கார்ஸை டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரீவியஸாக நம்ம சூப்பர் ஹீரோ மூவிஸ் என்னென்ன படங்களுக்கு வந்து ஆஸ்காரம் வாங்கியிருக்கிறத வந்து பார்த்துடலாம். எடுத்தோன்னே நம்ம பிளாக் பேந்தர் கிட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாருமே ரொம்பவே வந்து எதிர்பார்த்த படம்னா, ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் சக்ஸஸ் வந்து ரீச் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஆஸ்காரும் கண்டிப்பாக இந்த படத்துக்கு நிறையவே கிடைக்கும் சொல்லி எதிர்பார்த்துருந்தாங்க. அந்த வகையில் இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் காஸ்ட்யூம் டிசைன் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் பார்க்கும்போது நினச்சேன் எந்த ஒரு படத்துக்கும், அதாவது 2018 ரிலீஸ் ஆன எந்த ஒரு படத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு காஸ்ட்யூம் வந்து வெல் டிசைனாக வரல. அக்வாமேன் ஆக்சுவலாக சொல்லுவேன், அக்வாமேன் கூட சூப்பராக தான் காஸ்ட்யூம் இருந்துச்சு. பட் அதை விட எனக்கு ஒரு படி இந்த பிளாக் பேந்தர் காஸ்ட்யூம் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்ல முடியும். முக்கியமாக ஷூரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு ட்ரெஸ் போட்டு வருவாங்க, ரொம்பவே ஃபேஷன் சென்ஸ் அதிகமாக இருக்கும் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி பிளாக் பேந்தர், ஸோ பிளாக் பேந்தர் காஸ்ட்யூம் கொஞ்சம் வந்து டிசைன் பண்ணி வேறு மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆல்சோ அந்த சுற்றி இருக்க எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட்யூம் வந்து அந்த ஆஃப்ரிக்கன் கல்ச்சரை வந்து உள்ளே போட்டு பண்ணியிருக்காங்க. ரொம்பவே வந்து இந்த மாதிரி மெனக்கட்டு பண்ணியிருக்காங்க சொல்லி கிளியராக நீங்கள் அந்த படம் பார்த்தவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு காஸ்ட்யூம் டிசைனில் வெல் டிசர்வ்டு அவார்ட் தான் அது. ஸோ நீங்கள் படத்தில் பார்த்தா எவ்ரி சிங்கிள் ஆர்டிஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த கேரக்டரை வெளிப்படுத்துகிற மாதிரி அந்த டிசைன் காஸ்ட்யூம் டிசைன் இருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு அந்த அவார்டை வந்து வாங்கி கொடுத்துருக்குன்னு சொல்ல முடியும். அதுக்கப்புறம் சேம் பிளாக் பேந்தருக்கு பார்த்திங்கன்னா பெஸ்ட் ப்ரொடக்ஷன் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பிளாக் பேந்தரோட நம்ம இன்ஃபினிட்டி வாருக்கு பெஸ்ட் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கலாம். பட் இன்ஃபினிட்டி வார் வந்து பார்த்திங்கன்னா நாமினேட்டே ஆகப்படலை. அதே மாதிரி பிளாக் பேந்தரோட அக்வாமேனுக்கு அந்த ப்ரொடக்ஷன் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த ப்ரொடக்ஷன் டிசைன் அட்லாண்டிஸ்லாம் வேறு லெவலில் வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா நாமினேட் ஆகப்படல. பிளாக் பேந்தருக்கு நல்லா இல்லையான்னு கேட்டிங்கன்னா சூப்பராக தான் இருந்துச்சு. அந்த கிங் த்ரோனில் இருந்து அதே மாதிரி நம்ம ஜபாரி ட்ரைப் வந்து இடமா இருக்கட்டும், ஆல்சோ அந்த ஒக்காண்டாவே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த ஆஃப்ரிக்காக்குள்ளேயே நம்ம போகிற மாதிரியும் அந்த ஆஃப்ரிக்கா வந்து இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல் கண்ட்ரியாக இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம கண்ணுக்கு வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் ப்ரொடக்ஷன் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. பட் அவ்வளோ சூப்பர்னு சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு அக்வாமேன் ஒரு படி மேலே இருந்துச்சுன்னா நான் ஃபீல் பண்ணேன். ஸோ எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணிங்களோ மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பட் இருந்தாலும் மார்வலில் வந்து பிளாக் பேந்தர் இந்த ப்ரொடக்ஷன் டிசைன் வந்து ஜெயித்ததுக்காக வெல் டன். அதுக்கப்புறம் பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்கோர், எனக்கு தெரிஞ்சிடும் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரிஜினல் ஸ்கோர் வந்து ஜெயிக்கணும். ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது அந்த ஆஃப்ரிக்கா அந்த இடத்துக்கு வந்து போன மாதிரி இருக்கும். அந்த மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக்கில் கூட பார்த்திங்கன்னா சூப்பர் ஹீரோ அது வந்து டாமினேட் பண்ணாமல் அந்த கல்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெடிஷன் வந்து டாமினேட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஒரு மாதிரி ட்ரம்ஸ் மாதிரி வரும், எனக்கு கிளியராக தெரியலனாலும் அவ்வளோ பெரிய மியூசிக் லெஜெண்ட்லாம் கிடையாது. ஸோ அந்த ஒரு ட்ரம்ஸ் மாதிரி வந்து அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் ஹீரோ ட்ரான்ஸ்லேஷன் இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு படம். ஆல்சோ அந்த ஸ்கோரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் அந்த மெருகை வந்து ஏற்றி கொடுத்துச்சு. ஸோ அந்த வகையில் இந்த ஒரிஜினல் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா வெல் டிசர்வ்டு தான் சொல்ல முடியும். ஸோ மொத்தம் 3 ஆஸ்கர்ஸ் வந்து நம்ம பிளாக் பேந்தருக்கே கிடச்சிருக்கு. ஸோ இது மூலியமாக நம்ம வரக்கூடிய கன்க்ளூஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா இன்னும் 3 படங்கள் கண்டிப்பாக நம்ம பிளாக் பேந்தருக்கு வந்து வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் இன்ஃபினிட் வேலை நம்ம பிளாக் பேந்தர் இறந்துட்டான்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுட்ருப்பீங்க. கண்டிப்பாக என்கேம்லேருந்து திருப்பி வந்துடுவார். ஏன்னா 3 ஆஸ்கர் ஜெயித்த படத்தை சும்மா ஒன்று விட்டுற மாட்டாங்க. கண்டிப்பாக இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா டபுள் பண்ணி அடுத்த வர போகிற பிளாக் பேந்தர் 2 இருக்கட்டும், பிளாக் பேந்தர் 3 இருக்கட்டும், அதில் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்மளுக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ வெல் டன் பிளாக் பேந்தர். கேஸ்ட்டுக்கும் சரி, மொத்தம் அந்த ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே வந்து சரி, வெல் டன் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்பைடர்மேன் இன்டு த ஸ்பைடர்வர்ஸ். இந்த வருஷம் வந்த படங்கள்லேயே இன்ஃபினிட்டி வார்க்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்பவே வந்து பிடிச்ச படம் ஸ்பைடர்மேன் இன்டு த ஸ்பைடர்வர்ஸ். இன்ஃபினிட்டி வார்க்கு அப்புறம் கூட சொல்ல முடியாது, ரெண்டுமே வந்து ஈக்குவலாக எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. ஸோ வேறு லெவல் படம், எல்லோரும் வந்து மிஸ் பண்ணாமல் அந்த ஸ்பைடர்மேன் இன்டு ஸ்பைடர்வர்ஸ் வந்து பாருங்க. அனிமேஷன் வைஸும் சரி, அந்த ஸ்டோரி வைஸும் சரி, உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது, அதுக்குள்ளே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. மியூசிக் சாய்ஸ்லேருந்து அனிமேஷன் ஸ்டைல் வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே புதுசாக ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது வரைக்கும் எல்லாருமே அந்த அனிமேஷன் படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த படங்கள் ரொம்பவே சாஃப்ட்டாக, ஃபோட்டோ ரியலிஸ்டிக்காக, ரொம்பவே வந்து ரியலிக்காக இருக்கும். பட் இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காம்பி புக்லாம் படிச்சிருப்பீங்க, எல்லாருக்குமே வந்து காம்பி புக் தான் ஃபர்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் அந்த மூவிஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ அந்த வகையில் காமிக் புக்கை நேரடியாக பார்த்த மாதிரியே இருந்துச்சு அந்த அனிமேஷன். ஃபோட்டோ ரியலிஸ்டிக் கிடையாது, ரியல் லைஃப்பில் வந்து வந்த மாதிரியே கிடையாது, ரொம்ப வித்தியாசமாக அப்படியே கையில் வரைஞ்சி படத்தாக பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸோ காமிக் புக்கை படித்த எப்படி இருக்குமோ அதே மாதிரி காமிக் புக்கை பார்த்த மாதிரியே இருந்துச்சு அந்த படம்.
எனக்குலாம் அப்படியே பழைய நினைவுகள்லாம் வந்து போச்சு. ரொம்பவே ஹேண்ட்ரானா ரொம்பவே வந்து வேற லெவலில் இருந்துச்சு. ஆல்சோ சாங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாங்கும் கேட்டாலே புல்லரிங்கம். ஸோ அந்த சாங்கோட லிங்க்ஸ்லாம் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன், மறக்காம டைம் இருந்தால் நீங்கள் வந்து கேட்டு பாருங்க, கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து பிடிக்கும். இந்த படம் பெஸ்ட் அனிமேஷன் ஃபிலிம் அவார்டு வந்து வாங்கியிருக்கு. ஸோ கண்டிப்பாக எதிர்பார்த்தது தான். இது கூட நான் வந்து இன்க்ரெடிபிள்ஸ் 2 வந்து வாங்கும்னு சொல்லி எதிர்பார்த்தேன். ரெண்டுமே வந்து டஃப் காம்படிஷன் தான், பட் இருந்தாலும் இன்க்ரெடிபிள்ஸ் 2 வந்து பீட் பண்ணி நம்ம ஸ்பைடர்வர்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதையும் சேர்த்து மொத்தம் 4 ஆஸ்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்வல் வந்து இன்றைக்கி ஜெயிச்சிருக்கு. ஸோ உண்மையிலே சொல்ல போனால் மார்வல் ஃபேன்ஸுக்குலாம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் டே தான் சொல்ல முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி எந்த சூப்பர் ஹீரோ மூவிஸும் வாங்கலையே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப நிறைய பேர் ஆக்சுவலாக வாங்கியிருக்காங்க. முக்கியமாக டிசி வந்து ஆஸ்கரை வந்து நம்ம மார்வலுக்கு முன்னாடி டாமினேட் பண்ணி தான் இருந்தாங்க. 1978 வந்து நம்ம சூப்பர்மேன் படகு வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 1989 வந்து நம்ம பேட்மேன் படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் ஆர்ட் டைரக்ஷன் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா அந்த டைமில் ரொம்பவே வந்து பெருசாக பேசப்பட்டுச்சு. நிறையவே வந்து வித்தியாசமான ரொம்பவே கமர்ஷியலான ஆர்ட் படங்கள்லாம் வரும்போது இந்த சூப்பர் ஹீரோ படங்கள் ஜெயிக்கும் போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து வாய்ப்பு வந்து பார்த்தாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு அவார்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் ஹீரோ படம் வந்து ஜெயிக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 20 வருஷங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டார்க் நைட் படம் வந்து 2 அவார்டு ஒரே நாள் வந்து ஜெயிச்சிச்சு. ஒன்று பெஸ்ட் சவுண்ட் எடிட்டிங், அதுக்கப்புறம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம ஹீத் லெட்ஜர் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டருக்கு வந்து ஜெயிச்சிருந்தார். ஸ்டில் இந்த ரெக்கார்டை யாரால வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பண்ண முடியல. ஸோ ஒரு பெர்ஃபார்மன்ஸுக்காக வந்து எந்த ஒரு ஸ்பெஷல் ஆக்டரும் தனியாக வந்து ஆஸ்கர் ஜெயிக்கலை. ஸோ அந்த வகையில் நம்ம ஜோக்கர் த டார்க் நைட் ஜெயிச்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஞ்ச் மார்க்காக இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் எந்த ஒரு படங்கள் வந்தாலும் இந்த டார்க் நைட் மாதிரி இருக்கா, இந்த டார்க் நைட் மாதிரி இருக்கான்னு சொல்லி அது கூட வந்து கம்பேர் பண்ணி பேச ஆரம்பித்தாங்க. எனக்கும் இப்போ வரைக்கும் இந்த டார்க் நைட் வந்து ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு படம் தான். அது வந்து சூப்பர் ஹீரோ படங்களில் ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரியும், அதை யாரும் வந்து ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்ல, பட் அதை பீட் பண்ணணும் தான் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஸ்பைடர்மேன் 2 அந்த படம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்து ஜெயிச்சிருந்துச்சு. ஸோ இதுதான் ஆக்சுவலாக நம்ம மார்வல் ஜெயிச்ச ஃபஸ்ட் ஆஸ்கர்னு சொல்ல முடியும். அதுக்கப்புறம் த பிக் ஹீரோ 6 வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் அனிமேஷன் ஃபிலிம் வந்து ஜெயிச்சிச்சு. ஸோ இது வந்து ஆக்சுவலாக நம்ம மார்வல் படம் கிடையாது, இது வந்து டிஸ்னி தான் ப்ரொடியூஸ் பண்ணி விட்டுருந்தாங்க. பட் இருந்தாலும் இது வந்து நம்ம மார்வல் காமிக்ஸ்க்குள்ளே தான் வரும். மார்வல் தான் பார்த்திங்கன்னா அஃபிஷியல் பப்ளிஷராக வந்து இருந்தாங்க. ஸோ இதுவும் ஓரளவுக்கு நம்ம மார்வல்னு சொல்ல முடியும், பட் அஃபிஷியலாக கிடையாது. ஸோ இது வந்து நம்ம கணக்கில் வந்து சேர்த்துக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூசைட் ஸ்குவாட். ஸோ சூசைட் ஸ்குவாட் பார்த்திங்கன்னா பெஸ்ட் மேக்கப் அவார்டு வந்து ஜெயிச்சிருந்துச்சு. ஸோ அதே வருஷத்தில் வந்து நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் விஷுவலாக ரொம்பவே வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. இது வரைக்கும் அந்த மார்வல் படங்களே விஷுவலாக ரொம்ப ஸ்டன்னிங்காக இருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தான். பட் அது வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்து ஜெயிக்கலை. அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு. எல்லாருமே வந்து அந்த டைம் ரொம்பவே கிரிட்டிக் பண்ணிகிட்டே இருந்தாங்க. டாக்டர் சேஞ்ச் விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஜெயிக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க, பட் ஜெயிக்க முடியாமல் போயிடுச்சு. சூசைட் ஸ்குவாட் பெஸ்ட் மேக்கப் ஜெயிச்சிருந்தாலும் படமாக ரொம்பவே மொக்கையாக தான் இருந்துச்சு, உண்மை அதுதான். அதுக்கப்புறம் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பேன்தரும் ஸ்பைடர்மேன் இன்டு தி ஸ்பைடர்வர்ஸும் அந்த கர்ஸை வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு படமாக இவ்வளோ வந்து சாதிக்க முடியும், சூப்பர் ஹீரோ படங்களும் டஃப் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க சொல்ல முடியும். அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்ட இன்னொரு கேள்வி, இந்த மாதிரி நம்ம அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டோட எதுக்குமே நாமினேட் ஆகலையா, எதுவுமே வந்து ஜெயிக்க முடியலையான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பெஸ்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸுக்கு ஆக்சுவலாக வந்து நாமினேட் ஆகியிருந்துச்சு, பட் அது வந்து ஜெயிக்கலை. எனக்கு சத்தியமாக புரியல, நீங்கள் படம் பார்த்தா எது உண்மை எது போயின்னு உங்களால் கண்டிப்பாக சொல்லவே முடியாது. ஸோ விஷுவல் எஃபெக்ட்ஸாக அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ன்னு சொல்ல முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்ஃபினிட்டோ தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ்னு கூட சொல்ல முடியும். அதை விட அக்வாமேன் வேறு லெவல் விஷுவல் எஃபெக்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் வந்ததுலேயே அக்வாமேன் தான் வேறு லெவல் விஷுவல் எஃபெக்ட்ஸ். அது வந்து நாமினேட்டே வந்து செய்யப்படல அப்படிங்கிற போது தான் ரொம்பவே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அவ்வளோ பெரிய விஷுவலாக ஸ்டன்னிங்காக இருக்க ஒரு படத்தை எதுக்கு வந்து நாமினேட்டாக வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க? ஸோ உண்மையில சொல்ல போனால் நாமினேட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக அக்வாமேன் ஜெயிச்சிருக்க கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ படம் பார்த்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும், முக்கியமாக ஐமேக்ஸில் படம் பார்த்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஃபினிட் வாரை விட ஒரு படி மேலே நம்ம அக்வாமேன் பார்த்தீங்கன்னா விஷுவல் எஃபெக்ட்ஸாக ஸ்டன்னிங்காக இருந்துச்சு, பட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஜெயிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேன் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதுவும் ஓரளவுக்கு நல்ல படம் தான், கிட்டத்தட்ட டாக்குமெண்ட்ரி படம் மாதிரி தான். இந்த ஃபர்ஸ்ட் மேன் இந்த மாதிரி மூணு லேண்டிங் ஆனது அந்த கதை தான், நல்லா தான் இருக்கும், டைம் இருந்தால் பார்த்து பாருங்கள். பட் அதை விட உண்மையில் சொல்ல போனால் அக்வாமேன் வந்து விஷுவலாக ஸ்டன்னிங்காக இருந்துச்சு, மிஸ் பண்ணிட்டாங்க தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் இந்த ஆஸ்காரில் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்தது என் கேம். ஸோ என் கேமோட ட்ரெய்லர் வரும்னு சொல்லி நானும் எதிர்பார்த்துருந்தேன், எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணலாம், ஒருவேளை இன்றைக்கி ரிலீஸ் பண்ணலாம். ஏன்னா மார்வல் மொத்தம் 4 ஆஸ்கார் ஜெயிச்சிருக்காங்க. அந்த சந்தோஷத்தில் மேபி இன்றைக்கி வந்து எப்பயாச்சும் ரிலீஸ் பண்ணலாம்னு எதிர்பார்க்குறேன். மேபி 6:30 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம், இல்லை 10:00 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆகுதா இல்லையான்னு. நான் ஆஸ்கார் அப்போயே வந்து விடுவாங்கன்னு எதிர்பார்த்தேன், பட் ஆஸ்கார் அப்போயே வந்து நிறைய பேர் இந்த மாதிரி ட்ரெய்லர் விட்டதாக எனக்கு தெரியல. நம்ம பொறுமையாக தான் வெயிட் பண்ணணும். ஸோ எத்தனை பேர் வந்து ஆஸ்கார் வந்து பார்த்தீங்க,
அதே மாதிரி உங்களோட ஃபேவரட் படங்கள் வந்து இந்த இடத்துல நாமினேட் ஆகலாம், இந்த விஷயத்துக்கு வந்து அது வந்து நாமினேட் செய்யப்படலாம் சொல்லி கண்டிப்பாக ஒரு தாட் உங்களுக்கு இருக்கும். ஸோ எந்த படம் எந்த விஷயத்துக்கு வந்து நாமினேட் ஆகாமல் போயிடுச்சு? எனக்கு தெரிஞ்சு அக்வாமேன் விஎஃப்எக்ஸ் வந்து நாமினேட் ஆகாமல் போனது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் வந்து தோணுதோ மறக்காம அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அத்தனை நாள் ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் மீட் பண்ணேன். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ், வாட்டா.